மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து ரொம்பவே வந்து வைரலா இருக்கு. ஸோ அது வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து துபாயில தான் இருக்கு. ஸோ அது என்ன, அது வந்து என்ன பண்ண போறாங்க, ஸோ அது வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்க துபாய் வந்து அதை பத்தி பண்ணிருக்கு அப்படின்றத வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஸோ நிறைய பேருக்கு போயிட்டு இந்த வீடியோ ரீச் ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற உங்களுக்கு நான் புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ, ரொம்ப ட்ரெண்டா இருக்க ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே காமிச்சேன். ஸோ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா துபாயில இருக்க ஒரு மியூசியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ துபாயோட ஃபியூச்சர் மியூசியம், அது வந்து February 22, அதாவது நாளைக்கு வந்து இங்க துபாயில வந்து திறக்க போறாங்க. ஸோ அந்த மியூசியம்ல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து உண்மையிலே வந்து நம்ம வந்து திங்கே கூட பண்ண பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நிறைய ஃபியூச்சர் விஷயங்களை வந்து துபாய் கவர்மெண்ட் வந்து அந்த மியூசியத்தில் வச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்றது முன்னாடியே சொன்னேன். ஸோ இந்த மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் துபாய் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து February 22 அன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மியூசியத்துக்கு உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் 145 dirhams வந்து டிக்கெட்டை எடுத்துட்டு தான் வந்து நீங்கள் அந்த மியூசியத்துக்கு உள்ளே போயிட்டு பார்க்க முடியும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து அதோட டயக்ராம், அதுக்கப்புறம் அந்த கேலி ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் அந்த பிக்சர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து அவங்க பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே வந்து யூஏஇ கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை என்னென்ன அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு ஒன்றுனா சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து ஒரு யூனிக்கான பேனல் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் அதுக்கப்புறம் கிளாஸும் வச்சு தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பேனல் வந்து பார்த்தீங்கன்னா 1024 வந்து பேனல் வந்து உண்டாக்கி கொட்ட இது தான் வந்து இந்த இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் ஆர்ம்ஸும் வந்து இதில் இருக்குது. ஸோ ஒரு 4 layers கொண்ட ஒரு யூனிக்கான பில்டிங் தான் வந்து இந்த இதை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கேலிகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து அரபிக் ஸ்டைலில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வேர்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து அரபிக்கோட ஆல்பபெட்ஸ். ஸோ அந்த அரபிக் ஆல்பபெட்ஸ் வந்து ஒரு மீனிங் வந்து கொடுக்குது. ஸோ அது என்ன மீனிங் அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. வி மே நாட் லிவ் ஃபார் 100 years, பட் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் அவர் கிரியேட்டிவிட்டி கேன் லீவ் அ லெகசி லாங் ஆஃப்டர் வி ஆர் கான். அதாவது வந்து நம்ம வந்து 100 வருஷம் வாழல அப்படின்னாலும் நம்ம விட்டுட்டு போன நம்மளோட கிரியேட்டிவிட்டியும் நம்மளோட லெகஸ்டியும் வந்து ரொம்ப நாளா வந்து அது நீடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு தோஸ் ஹூ கேன் இமேஜின் இட், டிசைன் இட் அண்ட் எக்ஸிக்யூட் இட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து க்ரௌன் பிரின்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்து உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஒரு கேலிகிராஃபி எக்ஸ்டீரியர் ரெண்டரும் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மியூசியத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே போகும்போது நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றது வந்து இப்போவே வந்து அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து, அதாவது ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு ஃபிலிமோட செட்டுக்குள்ளே வந்து நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இந்த மியூசியத்துக்குள்ளே என்டர் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த மியூசியத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபியூச்சர் ஆஃப் ஸ்பேஸ் ட்ராவல், லிவிங், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் எக்காலஜி, ஹெல்த், வெல்னஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ்அப் ஆனது தான் வந்து இந்த துபாய் ஃபியூச்சர் மியூசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அவங்க நிறைய வந்து கார்டனிங் ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா, ஸோ இந்த கார்டனிங் ஒர்க்ஸ் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பீஸ், யூனிக் ஷேப் சிம்பாலிக்ன்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இது வந்து அந்த பில்டிங்கோட அந்த சர்க்கிள் ஷேப் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா வந்து ஹியூமனிட்டி, அதுக்கப்புறம் வந்து த ஆட்டோ ரெப்ரசென்ட் த அர்த் டு அவாய்ட் த ரெப்ரசன்ட் த அன்னோன் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. வெளியே வந்து அந்த கார்டன் ஒர்க் இருக்குல்ல, அந்த கார்டன் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து 100 of trees வந்து அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 100 of trees வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்க்கு, அதாவது தேன் இருக்கும்ல, ஸோ அது வந்து கூடு கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் நிறைய பேர்ட்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு நல்ல வந்து சரணாலயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யூஏ கவர்மெண்ட் நம்புகிறாங்க. ஸோ இந்த மியூசியத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் ஒரு நாள் போவேன். ஸோ அப்படி போகும்போது அந்த உள்ள எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ மூலமா சொல்றேன். சோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அப்படின்னு இருக்கும் நான் நம்புறேன். நீங்க வந்து யூஏக்கு வந்திருந்தீங்க, அதாவது துபாய்க்கு வரணும்னு பிளான் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த ஃபியூச்சர் மியூசியத்தை போயிட்டு வந்து விசிட் பண்ணணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம் அண்ட் சைனிங் ஆஃப்.